ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த மாதம் தங்கவிலை குறைவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டு வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே சார், கோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து ரொம்ப வந்து ஒரு பீக் ப்ரைஸில் இருக்குது. $1940 ஒரு அவுன்ஸ் வரைக்கும் ட்ரேட் ஆன சுச்சுவேஷன் வந்து கோல்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிருந்தாலும் ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னா $1940 வரைக்கும் வந்து போயிருக்கு. நம்ம ஒரு கஸ்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கிராமுக்கு வந்து 5355 ரூபாய் வரைக்கும் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கோல்ட் ப்ரைஸ் வந்து எப்போ ட்ராப் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக கோல்ட் ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ஜம்ப் பார்த்தது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணப்போ தான். ஸோ ஜூலை ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7.5% இருந்த இம்போர்ட் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% இன்க்ரீஸ் ஆச்சு. அதோட சேர்த்து ஜிஎஸ்டி எல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட 18% மேலே பே பண்ணி தான் வந்து பீப்புள் எல்லாமே வந்து கோல்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்மக்லிங் வந்து ரொம்பவே வந்து ஜாஸ்தியாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷத்தில் அதிகப்படியான ஸ்மக்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 2022 தான் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் வந்து இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டம் சைட்லேருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கிலோ பக்கத்தில் வந்து தங்கத்தை வந்து கஸ்டம்ஸோட கஸ்டடியில் வந்து எடுத்திருக்கிறதாகவும் வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் கோல்டு இம்போர்ட் அதாவது தங்கத்தை வந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 79% ஆஃப் கோல்டு இம்போர்ட் வந்து இந்தியாவில் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ 20 வருஷத்தில் வந்து இந்த அளவுக்கு ட்ராப் பண்ணது இதுவே ஃபஸ்ட் டைம். ஏன்னா வந்து இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து அந்தளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு கோல்டு வந்து ட்ராப் ஆகுது. அதேமாதிரி சைனா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து இம்போர்ட் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து மறுபடியும் வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்திருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மக்லிங்க்கும் கண்டிப்பாக வந்து இம்போர்ட் டியூட்டிக்கும் வந்து நிறையவே சம்மந்தம் இருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்மக்லிங் அதிகரிக்கின்ற காரணத்தினால இந்தியாவோட ஆனுவல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 February 2023 வந்து இருக்கு. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட இம்போர்ட் டியூட்டியை வந்து மறுபடியும் வந்து குறைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் கோல்டு கவுன்சிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் அனாலிஸ்ட்டும் வந்து இதே தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இம்போர்ட் டியூட்டி வந்து குறைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து கோல்டோட இம்போர்ட் டியூட்டி ட்ராப் ஆச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டை வந்து ட்ராப் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா FOMC மீட்டிங். ஸோ January 31st அதுக்கப்புறம் February 1st வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெட்டோட FOMC மீட்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து ஜெரோம் பவுல் வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ இப்போ வர எக்கனாமிக் டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாலருக்கு அகேன்ஸ்டாகவே வந்து போயிட்டு இருக்கிறனால கோல்டு ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மீட்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்க்ரீஸ் பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பாக வந்து டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து கோல்டு ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் இருக்குது. ஸோ எப்படி இந்த ரிப்போர்ட்ஸ் வருது, எப்படி இந்த பட்ஜெட் மீட்டிங்கில் வந்து எவ்வளோ குறைக்கிறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.